வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு முதல் தேர்வு அமையக்கூடியது தமிழ் பாடத்தேர்வு தான். இந்த தமிழ் பாடத்தேர்வில் முழு மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு சில விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னென்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா கொடுத்தோம் அப்படின்னா மதிப்பெண்களை முழுசாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இனிஷியல்லே டீச்சர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கொஷின் நம்பர் ஆர்டர் வைஸ் எழுதுங்க. 1 நம்பர் கொஷின் ஆரம்பித்து வரிசையை போங்க. தெரியாத கொஷின்ஸை வந்து நீங்கள் விட்டுட்டு அடுத்தடுத்த கொஷின்ஸுக்கு போகிறது தப்பே கிடையாது. அதனால் அப்படி கண்டிப்பாக எழுதலாம். அடுத்து கொஷின் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். ஒவ்வொரு விடையும் நீங்கள் பிரித்து காட்டியிருக்கணும். ஒன்று கோடு போட்டிருக்கலாம் அல்லது கேப் விட்டு எழுதலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு வரணும். ஒரே ஒரு கலர் பேனாவை யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ ஆர் பிளாக், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதும்போது மிக முக்கியமான விஷயம், பக்கத்துக்கு 20-25 லைன் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் டைட்டில் போட்டு அடுத்த பக்கத்தில் மீதி வினாக்களை எழுதுறத தவிர்த்துருங்க. ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு ஆரம்பத்திலே எல்லா வினாக்களுக்கும் சரியாக விடையளிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை திருத்துறவங்க மத்தியில் ஏற்படுத்தி தரும். மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுறது வந்து இன்னும் சிறப்பான விஷயம். அழகாக எழுதணும் அப்படிங்கிறத விட ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரெசன்டேஷன்னு நான் பொதுவாக என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லித்தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளுக்கு இடையே இடைவெளி, வரிகளுக்கு இடையே இடைவெளி சரியான அளவில் நீங்கள் தொடர்ந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பார்வைக்கு அழகாக இருக்கும். கையெழுத்து அழகாக இல்லைனாலுமே கூட ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் ஏற்படும். அதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி மனப்பாட பாடல்கள் எழுதும்போது புத்தகத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நிறுத்தற்குறிகள் அடிகள் பிரிக்காமல் கரெக்டாக எழுந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து நீங்கள் தவறு செய்யக்கூடாது. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்தமாக சொந்த நடையில் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுறது பற்றி யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க போகிறதில்ல. பட் என்னென்ன இருக்கக்கூடாது தான் சொந்த நடையில், கருத்துப்பிழை இருக்கக்கூடாது, தொடர்பிழை இருக்கக்கூடாது, சொற்பிழை இருக்கக்கூடாது, எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, ஒற்றுப்பிழை இருக்கக்கூடாது, இலக்கணப்பிழை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய வினாக்கள் எழுதுறீங்க அப்படின்னா வினாக்களுக்கு தலைப்பு கொடுத்து எழுதுங்க, பத்தி பிரித்து எழுதுங்க, பத்திகளுக்கு உள் தலைப்பு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களோட டீச்சர்ஸ் இன்னும் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி பண்ணலாம், தமிழில் எப்படி முழு மதிப்பெண்கள் எடுக்கலாங்கிறத பற்றி. நம்ம வீடியோவில் ஏதாச்சும் விடுபட்டு போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.